ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. கூடி வருகிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பெயர் பெயராக ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொருவோடு நீர் இடைபடுவீராக. இந்த ஆராதனை முழுதும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்போம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 116வது பாடல் பக்தரே வாரும். இந்த பாடலை பாடி நாம் தேவனை துதிப்போம். நாம் ஜெப நேரத்துக்குள் கடந்து செல்வோம். பாஸ்டர்மா நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் என்று உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் யாவரும் சேர்ந்து ஆண்டவரையுமே தொழுது கொள்ள உமக்கு ஆராதனை செலுத்த நீரங்கள் கொடுத்திருக்கிறதான கிருபைக்காக, தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரங்கள் ஒருவருக்கும் தந்திருக்கிறதான ஜீவன் சுகம் பலனுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வைத்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவங்களோட மத்தியில் வல்லமையாக அசைவாடும்படியாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஆவியானவர் சந்திக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஒவ்வொருவரும் இந்த நாளிலே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி அதிகமாய் தரும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க, ஆண்டவரே குடும்பத்தை அப்படியாய் கர்த்தருடைய வழிகளிலே நடத்த தேவையான கிருபிய ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கே ஏற்ற வழியில் வளர்ந்து முன்னேறி போக உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு கொடிய காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் வழிவிலகி போகாதபடி, அவளுடைய இறுதியை வழிவிடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இந்த உலகத்தின் ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே வழிவிலக செய்து விடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். வேதத்தை நேசித்து வாசிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவரும், எங்களுக்கு நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நன்றியோடு மே துதிக்கிறோம். சுகவீனம் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை நீர் சுகப்படுத்தி பலப்படுத்தும் கர்த்தாவே. உடைய வசனத்தை அனுப்பி நீர் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் வளர்ந்து முன்னேறி போக நீர் உதவி செய்யும். குடும்பங்களில் உண்டாயிருக்கிறதான தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை விடுவித்து ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய தேவையை நீ சந்தியும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய வீடுகளிலும் உம்முடைய தெய்வீக சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய பிரசன்னம், ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவநீர் நல்ல சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பும். வல்லமையாக எடுத்த நாட்கள் உபயோகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் எந்த பகுதியிலே எங்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் நீர் இம்மட்டும் பாதுகாத்த தேவன். இனிமாய் பாதுகாத்து ஆசீர்வைத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த யூடியூபின் மூலமாய் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேகர் கர்த்தாவே இந்த நாட்களில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்னும் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்களை நீர் சந்தியும். ஒரு ஆவிக்குரிய உணர்வை நீர் தாரும் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்து கர்த்தாவதை ஏற்றுக்கொள்ள, ஞான்சான் எடுக்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதையா. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்தை ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள, ஆதாயப்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவையும் ஸ்தோத்திரிக்கிறையா. நாளுக்கு நாள் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்து முன்னேறி போக எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக வேண்டுகிறோம். ஊழியத்தின் எல்லையை எங்களுக்கு விஸ்தாரப்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரையும்முடைய ஆசீர்வாதம், ஆண்டவரையும்முடைய வழிநடத்துதல், உம்முடைய ஆலோசனை எங்களோடு இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய வழிகளை நீர் செவ்வைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா கோணலான வழிகளையும் நீர் ஆண்டவரே இந்த நாட்களில் செவ்வைப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு மே துதிக்கிறோம். எங்களை ஒன்று கூட சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தையா. இந்த ஆராதனையில் கர்த்தாவே விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதிகான மகிம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிறப்பை குறித்த தியானங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
பிறப்பை தியானிக்கும் பொழுது அநேக காரியங்கள், அநேக சத்தியங்கள் நமக்கு அதிலே வெளிப்படுகிறது. இந்த நாளிலே ஏழு முக்கியமான சத்தியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து நான் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, ஆண்டவருடைய பிறப்பிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள், பெயர்கள், நேம்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அதை முதலாவது நாம் தியானிப்போம். அதற்குரிய வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆதியாகமம் 1:26-28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது அதை மனிதனுடைய கையிலே கொடுத்து சகலத்தையும் நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார். ஆனால் அவன் பாவம் செய்ததினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை இழந்து அங்கே அந்த வாய்ப்பை அவன் தவறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது நோக்கம் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆளுகை செய்கிறவராக சகலத்தையும் தன்னுடைய அதிகாரத்துக்குள் வைத்து கொள்பவராக இந்த உலகத்திலே அவர் வந்தார். ஆகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெயரும் அர்த்தமுள்ளதாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமான நாமங்களாக அங்கே இருக்கிறது. அவர் பெயர் அதிசயமானவர், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். இந்த நாளில் எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நமக்கு தேவையாக இருக்கிறதோ ஆண்டவரை விசுவாசிப்போம். அவர் அதிசயமானவர், நமக்காக அதிசயத்தை செய்கிறவர். அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை அவர் தருவார், தெய்வீக ஞானத்தை நமக்கு கொடுப்பார், என்ன செய்ய வேண்டும், எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கர்த்தர் நமக்கு தருகிறாயிருக்கிறார். அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவன், அவர் வெறும் மனிதனாக பிறக்கவில்லை, ஒரு தேவன். ஆகவே இந்த நாளிலே ஒரு வல்லமை உள்ள தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அவருடைய நாமம் நித்திய பிதா, ஒரு தகப்பனாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக நேசித்து அரவணைத்து
அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், நித்திய பிதா என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் நமக்கு தகப்பனாக இருப்பார். உலகத்திலே ஒருவேளை தகப்பன்மார்கள் நித்தியமாக இருப்பதில்லை, ஆனால் இந்த நித்திய பிதா எப்பொழுதும் நமக்கு ஒரு தகப்பனாக அவர் இருப்பார். அவருடைய நாமம் சமாதான பிரபு. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலே உலகமெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு சமாதானம் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் இந்த நாட்களிலே நம்மை நிரப்பும். ஆகவே அவருடைய நாமம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய பிறப்பிலே நாம் அறிந்து கொள்ளுகிற முக்கியமான சத்தியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 1:26-37. ஆறாம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரத்யுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிற காரியம், இயற்கையாக கூடாத காரியங்கள், மனிதனால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும். ஆண்டவர் தம்முடைய தூதனை மரியாளுக்கு அனுப்பி அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த நேரத்திலே தேவதூதன் அவளை பார்த்து சொன்ன காரியம், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள், உனக்கு ஒரு குமாரன் பெறுவார், அவர் உன்னதமானவருடைய குமாரனாக, தேவ குமாரனாக இந்த உலகத்திலே அவர் பிறப்பார். அப்பொழுது மரியாள் இது எப்படி நடக்கும் என்று கேட்டபொழுது, இது தேவ ஆவியின் வல்லமையினாலே நடைபெறும். அது மாத்திரமல்ல, அந்த தேவதூதன் சொன்னார், வயது சென்ற எலிசபெத் இப்பொழுது பிள்ளை பெறப்போகிறாள். காரணம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சக்ரியாவும் எலிசபெத்தும் எத்தனையோ ஆண்டுகள் ஒருவேளை ஜெபித்திருக்கலாம், எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும். முதிர் வயதிலும் கர்த்தர் ஆச்சரியமாக, ஒரு அதிசயமாக, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த முதிர் வயதிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அந்த விசுவாசம் இந்த நாளிலே நம்மை நிரப்புவதாக. மூன்றாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் பார்க்கும்பொழுது மரியாளுடைய ஆவிக்குரிய ஸ்தானம், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேச்சர் ஆஃப் மேரி, இதற்குரிய வசனங்களை நாம்
வாசிக்க கேட்போம். லூக்கா 1:46-55. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது மரியாள் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை பெற்றவள் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனோடு எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். இந்த வசனங்களிலே மரியாள் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்திரீ, தன்னுடைய ஆத்மாவினாலே தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கு. தன்னுடைய ஆவி தேவனுக்குள் களி கூறுகிற ஒரு முறுமுறுக்கிற ஸ்திரீயாக அவள் காணப்படவில்லை, குறை கூறுகிற ஸ்திரீயாக காணப்படவில்லை. அவருடைய ஆவி தேவனுக்குள் களி கூறுகிற இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்கு நிரப்ப வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற ஆவி, தேவனுக்குள் களி கூறுகிற ஆவி, தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு இருதயம் இந்த நாட்களிலே நம்மை நிரப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, அவளுக்குள் இருந்த மனத்தாழ்மையை பாருங்கள். ஆண்டவர் என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவள் தன்னை குறித்து பெருமையாகவோ மேட்டிமையாகவோ எண்ணவில்லை. தன்னுடைய நிலையை அவள் உணர்ந்து தேவன் என்னுடைய தாழ்வை அவர் கண்ணோக்கி பார்த்தார் என்று தன்னுடைய மனத்தாழ்மையை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அந்த மனத்தாழ்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசம் தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே. ஒவ்வொரு தலைமுறையும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று அவள் அங்கே சொல்லுகிறதை பார்க்க, நம்முடைய தேவன் தலைமுறையாய் தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த விசுவாசம் நம்மை நிரப்ப வேண்டும். அவர் வல்லமையுள்ள தேவன், எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். இந்த நாட்களிலே அதே விசுவாசம் நம்மையும் நிரப்பட்டும். நம்முடைய வல்லமுள்ள தேவன் நமக்கும் பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசம் நம்மை நிரப்ப வேண்டும். ஆகவே அவருக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இந்த நாட்களிலே தேவனுக்கு பயந்து நாம் ஜீவிக்கும்போது தேவனுடைய இரக்கம் நம்முடைய குடும்பங்களிலே தலைமுறையாக அவர் அந்த இரக்கத்தை காண்பிக்கிறதை நாம் பார்க்க. அது மாத்திரமல்ல, தேவன் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறவர், அதிகாரிகளை ஆசனத்திலிருந்து கீழே தள்ளுகிறவர். இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேக மக்கள் அகந்தையாக கொடூரமாக காணப்படும் போது அவர்களை தாழ தள்ளிவிடுகிற தேவன் எளிமை உள்ளவர்களை தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிற தேவன். பசியோடு தேவனை தேடுபவர்களுக்கு நன்மையால் நிரப்புகிற தேவன். எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நான் ஐஸ்வர்யவான் என்று எண்ணும் பொழுது அவர்களை வெறுமையாய் தேவன் அனுப்பிவிடுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தை இன்றையும் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் காணப்படுவதாக, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய குணங்கள் தான் மரியாளுடைய இருதயத்திலே காணப்பட்டது. ஆகவே நாமும்
அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உன்னத நிலையை அடையும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நான்காவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து நாம் பார்க்கிற காரியம், நம்முடைய சத்ருக்களிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். டெலிவரன்ஸ் ஃப்ரம் அவர் எனிமீஸ். இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 1:67-75. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும் படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இந்த வசனங்களிலே வேதம் சொல்கிறது, சக்கரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியம், தேவ ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே சகரியா மூலமாக பேசின வார்த்தைகள் என்ன? தேவன் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவிப்பார், நம்மை பகைக்கிற யாருடைய கையிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆதி முதல் இதைதான் ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, தாவிதோடு அவர் செய்த ஒரு உடன்படிக்கை, நான் உங்களோடு இருந்து உங்களுடைய சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை பகைக்கிறவருடைய கையிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் உண்மையோடும் நீதியோடும் என்னை தொழுது கொள்ளும்படி நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற. ஆகவே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த நாளில் எப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் இந்த உடன்படிக்கையை நாம் பற்றிக்கொள்வோம், கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய சத்துருக்கள் கைகளிலிருந்து நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் உண்மையோடு சத்தியத்தோடு ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே இந்த நாளிலே அந்த வாக்கு தத்துவத்தை நாம் பற்றிக்கொள்வோம், கர்த்தர் நிச்சயமாக எல்லா சத்துருக்கள் கைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஐந்தாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் பார்ப்பது தேவனுடைய தயவு, the favor of God. இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2:10-14. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு தோன்றி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு பெரிய நற்செய்தி எல்லா ஜனங்களுக்கும். காரணம், உங்களுக்காகவே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களை ரட்சிக்கும்படி உங்களை விடுவிக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார். அப்பொழுது தேவ தூதர்கள் பாடினார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எதை காண்பிக்கிறது? தேவன் மனிதன் மீது
பிரியம் வைத்திருக்கிறார். மனிதனை ரட்சிக்க வேண்டும், மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும், மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு இரட்சகரை அனுப்பி மனிதன் மேல் ஆண்டவர் எவ்வளோ அன்பாக இருக்கிறார், எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறார், மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எவ்வளோ தேவன் பிரியப்படுகிறார் என்பதை ஆண்டவருடைய பிறப்பு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கும். இந்த நோக்கத்தோடு தான் தேவன் தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு உணர்த்துகிற காரியம், தேவன் நம் மீது தயவு வைத்திருக்கிறார், தேவன் நம் மீது இரக்கம் வைத்திருக்கிறார், தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நாம் அழிந்து போவது தேவனுடைய சித்தமல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், அதுதான் தேவனுடைய வாஞ்சை. அதை நிறைவேற்றும்படி தான் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஆகவே இந்த நாளிலே அந்த தேவ தயவு, தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆறாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சத்தியம், இந்த பூமியிலே தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். Fulfilling our purpose on the earth. இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2:25-35. அப்பொழுது சிமியோன் எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இந்த வசனங்களிலே சிமியோன் என்ற தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சிமியோன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காற்று கொண்டிருந்தவர். பரிசுத்த ஆவி அவர் மீது இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் மட்டும் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போக மாட்டார் என்ற ஒரு வாக்குத்தத்தை பெற்று முதிர் வயது போதிலும் ஆவலோடு அந்த கிறிஸ்துவை காண வேண்டும் என்று அவர் காற்று கொண்டிருந்தார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த தேவாலயத்துக்கு அவரை கொண்டு வரும்பொழுது சிமியோன் அதை கண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினீர். இப்பொழுது என் கண்கள் உம்முடைய இரட்சிப்பை கண்டது. இதற்காக தான் நான் இத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டே இருந்தேன். நீர் வெளிப்படுத்தின காரியம் நிறைவேற வேண்டும். அந்த இஸ்ரவேலின் ரட்சிப்பை நான் காண வேண்டும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நான் காண வேண்டும் என்று இப்பொழுது அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. ஆகவே சமாதானத்தோடு உம்முடைய தாசனை எடுத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறதை பாருங்கள். அருமையானவர்களே, பல நேரத்திலே மக்கள் இந்த உலகத்திலே கஷ்டங்கள் பாடுகள் வரும்பொழுது, ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காலத்துக்கு முன்பதாகவே சோர்ந்து போய் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்க. ஆனால் இங்கே தேவ மனிதன் சிமியனை பாருங்கள். இந்த உலகத்திலே தேவன் அவருடைய வாழ்க்கைக்கு வைத்திருந்த நோக்கம் நிறைவேறும் வரை பொறுமையாய் காத்திருந்து
அந்த நோக்கம் நிறைவேறின பின்புதான் அவனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறின பின்புதான் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது ஆண்டவரே சமாதானத்தோடு என்னை எடுத்துக்கொள்ளும், காரணம் இதுவரை நான் காத்து கொண்டிருந்த அந்த காரியம் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாம் இப்பொழுது நிறைவேறிற்று. என் கண்கள் உம்முடைய ரட்சிப்பை கண்டது என்று ஒரு மன திருப்தியோடு தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், தேவன் எதற்காக இந்த உலகத்திலே அவரை வைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை பொறுமையாய் காத்திருந்து அதற்கு பின்புதான் இப்பொழுது சமாதானத்தோடு என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறதே பாருங்க. ஆகவே இந்த நாட்களிலே பலவித சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போய் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. சிமியனை போல எந்த நோக்கத்தோடு தேவன் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் வரை பொறுமையோடு காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும் வரை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற வாஞ்சி நமக்கு இருக்கும். அதே தான் ஆண்டவருடைய பிறப்பிலே சிமியோனின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஏழாவதாக ஆண்டவருடைய பிறப்பிலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம், கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். லிவிங் லைக் கிரைஸ்ட். அதற்குரிய வாசனங்களை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். மத்தேயு 20:25-28. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இந்த வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்படி என்றால் கிறிஸ்து எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தாரோ, எந்த நோக்கத்தோடு பிதா அவரை அனுப்பினாரோ, அதே நோக்கம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். ஆகவே எந்த நோக்கத்தோடு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் பார்த்து அதே நோக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது இழந்து போன ஆத்மாக்களை தேடி ரட்சிக்க வேண்டும் என்ற அதே குறிக்கோளோடு நாமும் வாழ வேண்டும். திருடன் திருடவும்
கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ ஜீவன் உண்டாகும்படி பரிபூர்ணம் உண்டாகும்படி வந்தேன். அப்படியென்றால் இந்த உலகத்திலே நாமும் மற்றவர்களுக்கு அழிவை உண்டாக்குறவர்களாக வாழாமல் தேவனுடைய ஜீவனை கொண்டு வருவர்களாக பரிபூர்ண ஜீவன மூலமாக அநேகர் பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய ஜீவனை நாம் இந்த உலகத்திலே அநேகருக்கு கொண்டு வருவர்களாக நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்து அநேகருக்கு என் மூலமாய் மீட்பு உண்டாகும்படி வந்தேன். ஆகவே இந்த நாட்களில் நாமும் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும், அவர்கள் மூலமாய் நாம் என்ன நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். அதே நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேண்டும். என்னுடைய பிதா என்னை அனுப்பினருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நான் வந்தேன். அப்படி என்றால் நாமும் இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். என்னை அனுப்பினவரை பிரியப்படுத்தும்படி நான் வந்தேன் என்று சொன்னார். அதே நோக்கத்தோடு நாமும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்திலே நமக்கு பிரியமானது மற்றவர்களை பிரியப்படுத்துகிற காரியம், இதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வழிபட்டேன் என்றார். நாமும் இந்த நாட்களிலே தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டு பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக அந்த பிடியிலிருந்து மக்களை விடுவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே அவர் ஒரு வெளிச்சமாக வந்தேன் என்று சொன்னார். நாமும் இந்த உலகத்திலே ஒரு வெளிச்சமாக நம்மை காண்கிற மக்கள் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளும்படி, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரும்படி ஒரு வெளிச்சமாக இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து ஏழு முக்கியமான சத்தியங்களை நாம் தியானித்தோம். மெடிடேஷன்ஸ் ஆன் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். முதலாவதாக அவருடைய நாமங்கள், நேம்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். மரியாள் எனக்கு எப்படி இது நடக்கும் என்று சொல்லும்பொழுது தேவ ஆவியானவர் உன்மீது வருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜக்கரியா, எலிசபெத் முதிர் வயதிலே ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார். ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளில் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மை நிரப்ப வேண்டும். மூன்றாவதாக மரியாளுடைய ஆவிக்குரிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஸ்டேச்சர் ஆஃப் மேரி. தேவனை மகிமைப்படுத்தி ஆவிலை களி கூர்ந்து தேவனுடைய தாழ்மையை நோக்கி பார்த்ததை உணர்ந்து தேவனை ஸ்தோத்தரித்தார். தலைமுறை தலைமுறையாக தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கார், என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். நமக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக தேவன் இரக்கம் செய்வார். இருதயத்தில் அகந்து உள்ளவர்களை அவர் தள்ளி எளிமையானவர்களை உயர்த்துவார். ஆசனங்களிலிருந்து தள்ளிவிடுவார். பசி உள்ளவர்களை திருப்தியாக்குவார். எல்லாம் இருக்கிறது என்று சொல்லவர்களை பெருமையாய் அனுப்புவார். அவர் தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன் என்று ஒரு ஆழ்ந்த வெளிப்பாட்டுள்ள ஒரு சகோதரியாக மரியாள் காணப்பட்டார். இந்த நாட்களிலே அந்த ஒரு ஆவிக்குரிய நிலையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. நான்காவதாக சத்ருக்களிருந்து கர்த்தர் விடுவிப்பார். டெலிவரன்ஸ் ஃப்ரம் அவர் எனிமீஸ். ஜகரியா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம்,
ஆண்டவருடைய உடன்படிக்கை. உங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை விடுவிப்பேன். உங்களை பகைக்கிற யாருடைய கைகளிலிருந்து உங்களை விடுவிப்பேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் விசுவாசத்தோடு உண்மையோடு நீதியோடு தேவனை சேவிக்கும்படி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஆகவே இந்த நாளிலே எப்படிப்பட்ட சத்துருக்கோள் இருந்தாலும் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பிடித்துக்கொள்ளும், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். ஐந்தாவதாக, தேவ தயவு, த ஃபேவர் ஆஃப் காட், தேவ தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு தோன்றி உங்களுக்கு நற்செய்தி, உங்களை ரட்சிக்கும்படி ரட்சகர் பிறந்திருக்கிறார், தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியம் உண்டாகும்படி தேவன் மனிதனை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை தம்முடைய குமாரனை கொடுத்து தேவன் வெளிப்படுத்திருக்கு. ஆகவே இந்த நாளிலே அந்த தயவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆறாவதாக, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஃபுல்ஃபில்லிங் அவர் பர்பஸ் ஆன் அர்த். சிமியோன் தேவன் தனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் நிறைவேறும் வரை உயிரோடு இருந்து அந்த நோக்கம் நிறைவேறின பிறகு, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறின பிறகு அவர் சொல்ல, இப்பொழுது சமாதானத்தோடு உம்முடைய அடியானை எடுத்துக்கொள்ளும். ஆகவே இந்த நாட்களிலே வேதனைகள் கஷ்டங்கள் நிமித்தம் சோர்ந்து போய் ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்ந்தது போதும் என்று சொல்லாமல், தேவனுடைய நோக்கம் முழுவதுமாய் நிறைவேறும் வரை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் வரை பொறுமையோடு காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏழாவதாக, கிறிஸ்துவை போல் வாழ்கிறது, லிவிங் லைக் கிரைஸ்ட். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், அதே இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். எழுந்து போனதை தேடி ரட்சிக்க ஊழியம் செய்யும்படி ஒரு வெளிச்சமாக இருந்து பிசாசின் கிரிகளை அழிக்கிறவராக ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ, ஒரு பரிபூர்ண ஜீவனை கொண்டு வருகிற மக்களாக இந்த நாட்களிலே நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே நோக்கம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இதெல்லாம் நிறைவேற்றும்படி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கிருபை தருவாராக. அதற்காக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து நம்முடைய பாட்டு புஸ்தக 113வது பாடல் சந்தோஷ விண்ணொலியே, அந்த பாடலை பாடுவோம். இப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிறப்பிலிருந்து முக்கியமான சத்தியங்களை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரு பிறக்கும் பொழுது உமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெயரும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்கிற காரியமாக வாக்கு தத்தங்களாக இருக்கிறபடியாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதை ஒவ்வொன்றும் நாங்கள் இந்த நாட்களிலே அனுபவிக்கும்படி நீர் கிருபை தருவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை விசுவாசித்து இந்த நாட்களிலே பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவீராக. மரியாளை போல நாங்களும் உம்மில் களி கூர்ந்து நீர் ஆண்டவரே எங்களுடைய தாழ்மையை நோக்கி பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை உணர்ந்து, உம்முடைய உடன்படிக்கையை உணர்ந்து தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காண்பிக்கிற தேவன் என்ற ஒரு விசுவாசம் இந்த நாளிலே எங்களை நிரப்புவதாக. நீரைகள் மீது வைத்த தயவு பிரியம் இதற்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்களும் ஆண்டவரே அதை விசுவாசித்து எல்லா சத்துருக்களிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவன் அதை பற்றிக்கொள்ளும்படி கிருபை தருவீராக. நீர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீரோ அதே நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படி, உம்மை போல நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழும்படி கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். பள்ளத்தாக்கின் நீ சாரோ.
இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வித்தபடியால் ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்முடைய வசனத்திலிருந்து தியானிக்கும்படி தந்த கிருபைக்காகவுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஆராதனை நீர் ஆசீர்வத்த தயவுக்காகவுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. எந்த தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே காணப்பட்டாலும் அந்த தேவையை சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் விடுவிக்கட்டும். எப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்தாலும் அவர்களை விடுவிப்பீராக. எப்படிப்பட்ட சத்துருக்களை சந்தித்தாலும் இந்த நாளிலே அவர்களை விடியும், அவளை ஆசீர்வதியும், உலகத்தின் மீது உம்முடைய இரக்கத்தையும் தயவையும் கட்டளையிடுவீராக. அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமான நாட்களாக, மகிமையான நாட்களாக, கிருபை நிறைந்த நாட்களாக கட்டளையிடுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் எல்லா துதிகரமாக செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அநியாயக்கும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.